எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துருக்கிறது விசைப்பலகை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, பிக் டேட்டா. பிக் டேட்டா. ஸோ நம்ம எல்லாருமே இன்டர்நெட் மூலிமா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு சர்வீஸ் டு சர்வீஸ் அல்லது ஒரு டிவைஸ்லேருந்து இந்த ஒரு டிவைஸும் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்குது இன்டர்நெட் மூலிமா. ஸோ அப்படி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப டேட்டாஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டாஸ் வந்து எங்கெங்கே ஸ்டோர் ஆகும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நாம் எல்லாருமே இன்டர்நெட்டை சோசியல் மீடியாஸ்க்கு பயன்படுத்துவோம். இன்டர்நெட்லேருந்து மியூசிக் வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம். அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக ஒவ்வொருத்தரும் இன்டர்நெட்டை பயன்படுத்துவோம். ஸோ அப்படி இன்டர்நெட் வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறப்ப ஒவ்வொரு தனிநபரும் ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் எந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸில் வந்து இவங்க ஒரு டேட்டா வந்து பதிவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறோம்னா, நம்மளோட லாகின் டீடைல்ஸ், நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கோட சர்வரில் ஸ்டோர் ஆகும். இதுதான் டேட்டா ஸ்டோரிங். ஒரு ஆவரேஜாக இன்டர்நெட்டில் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததில் இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் 55 மில்லியன் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ட்விட்டரில் 340 மில்லியன் ட்வீட்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் 1 பில்லியன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நெட்டில் உலாவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 2.5 குவிண்டிலியன் பைட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். ஸோ இத்தனை டேட்டாவும் சேர்ந்தது தான் ஒரு பிக் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிக் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் 1 TB ஸ்டோரேஜ்லாம் பத்தாது. அதுக்கு வந்து சர்வர்ஸ், மிகப்பெரிய ஏரியாவில் சர்வர் பில்டிங்ஸ் வந்து நிறைய வேணும். உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து அத்தனை வீடியோஸ், அப்புறம் கூகுளில் கூகுள் ஃபோட்டோஸ் பற்றி கூட சொல்லியிருந்தேன், கூகுள் ஃபோட்டோஸ்லாம் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் தராங்க. அதுக்கு நம்ம பல லட்சக்கணக்கான பெட்டாபைட் ஸ்டோரேஜ் வேணும். அது வந்து அவங்களோட சர்வர்ஸ்னால தான் முடியும். நீங்கள் இன்னும் கூகுள் ஃபோட்டோஸில் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா, இங்கே தெரியுற கார்டை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இவ்வளோ டேட்டாஸையும் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவை அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்களை இன்டர்நெட்டில் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் அல்காரிதம். அந்த அல்காரிதம் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்நெட்டில் என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறையா கார்ட்டூன் ஷோஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் நிறையா கார்ட்டூன் பார்க்குறீங்க. அதே சமயம் மற்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் கார்ட்டூன் பற்றி தான் சர்ச் பண்ணுறீங்க. அதிகமாக நீங்கள் டாய்ஸ் அல்லது ஏதோ ஒரு மொபைல் அதை பற்றி மட்டும் சர்ச் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட் போனீங்கன்னாலும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது வந்து உங்களோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ப்ரொவைட் பண்ணோன்னு அட்வர்டைசர்ஸ்க்கும் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கூகுள் மேப்ஸில் லைவ் டிராஃபிக் ஆப்ஷன் இருக்குது. அந்த லைவ் டிராஃபிக் ஆப்ஷன் எப்படி வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் இருக்குது, மொபைலில் ஜிபிஎஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைலோட இன்டென்சிட்டி பொறுத்து எவ்வளோ வேகமாக ரோட்டில் மூவ் ஆகுது அந்த ஆண்ட்ராய்டு மொபைல், அதாவது நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், அது எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது, நிற்குதா இல்லை எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இதை பொறுத்து டிராஃபிக்கோட இன்டென்சிட்டியை வந்து கூகுள் மேப்ஸில் நம்மளுக்கு தெரியும், லைவாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஒவ்வொருத்தரும் அந்த ஜிபிஎஸ்லேருந்து தனி டேட்டாவை சேட்டலைட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சேட்டலேருந்து இன்ஃபர்மேஷன் கூகுளோட சர்வர்ஸுக்கு போகும். அதுலேருந்து அனலைஸ் ஆகி, அதாவது அல்காரிசம்ஸ்னு சொன்னேன்ல, அந்த அல்காரிசம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு லைவ் டிராஃபிக்கை நம்ம கூகுள் மேப்ஸ்க்கு தரும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. புதுசாக ஆன்லைன் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸ், ஹூலு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய சீரீஸ் கூட போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, புது சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யூசர்ஸ் வந்து எந்த காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் அப்புறம் ஹீரோ இருந்தால் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதை எடுத்து புதுசாக விடுவாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் பிக் டேட்டா அனாலிசிஸ். பிக் டேட்டா இதோட மட்டும் முடியல. பிக் டேட்டாவில் நம்ம ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக கண்டிப்பாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, பிக் டேட்டாங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நம்ம எல்லாத்து உலகத்துல இருக்க அத்தனை இன்டர்நெட் யூசேஜ்
பண்ணுறவங்களும் அவங்க ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவை வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அவங்க எந்த டிசீஸால் வராங்க, ஸோ இந்தந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக அவங்களோட டிசீஸ் க்யூர் ஆகுது, இந்த டேட்டாலாம் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு அல்காரிதம்ஸ் கொடுத்துட்டா போதும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் டேட்டாவும் அல்காரிதம்ஸும் சேர்ந்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதமே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன டிசீஸ் இருக்குது, இப்போ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமாக அவங்களுக்கு குணமடையும் அப்படின்னு சொல்லி அதுவே டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிடும். கூகுள் ஃபோட்டோஸில் கூட என்னோடய பேர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேர் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறப்ப அவங்களோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி எப்படி கொண்டு வருது, இதெல்லாம் ப்ரீவியஸாக ரெக்கார்டான டேட்டா வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம புகுத்துனதுனால இதெல்லாம் சாத்தியமாச்சு. ஸோ பிக் டேட்டா தான் நம்ம ஃப்யூச்சரோட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிரைவிங் கார்ஸும் பிக் டேட்டா மூலயமா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் இப்போ வரைக்கும் நடந்த ஆக்சிடென்ட் டேட்டா அப்புறம் சிக்னல்ஸ் அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் நம்மளுக்கு கொடுத்தோம்னா அது எந்தெந்த சமயத்தில் எந்த விதமான ஸ்பீடில் போகணும், எந்தெந்த ரோட் சைன்ஸை பார்த்தா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த காருக்கே தெரியும். அதுதான் செல்ஃப் டிரைவிங் கார்ஸோட ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்ம பிக் டேட்டா பற்றி கொஞ்சம் நிறையா பேசியிருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பிக் டேட்டாங்கிறது நம்ம எல்லாருமே ஜென்ரேட் பண்ணுற டேட்டா, அந்த டேட்டா வந்து ஹோலாக பார்க்குறப்ப அதை வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்ஃபேருக்கும் அதே சமயம் ஃப்யூச்சர் மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கும் இந்த பிக் டேட்டா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கேள்வி, நீங்கள் பிக் டேட்டா பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்களும் என்னைய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார், நீங்கள் பார்த்துருந்தது விசைப்பலகை.